இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் நன்மையானதை நமக்கு நன்மையானதை செய்து கொடுத்தார். அதை காட்டிலும் நம் அவருடைய கண்களிலே நம்மை கண்டெடுத்ததின் நிமித்தம் இந்த ஆண்டை நம்மை பிரகாசமானவர்களாய் வைப்பார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையிலே தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளின் செய்திக்காக நாம் பார்க்க போகிற காரியம் யோசுவாவின் புஸ்தகம் 1:6, 7, 8, 9, 18 பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன். பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். இந்த வசுரத்திலே பார்த்தது போலவே யோசுவா அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலிருந்து கானானுக்கு அவர் நடத்தி செல்கிறார். கடந்த நாட்களிலே ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த புதிய ஆண்டுக்கென்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமருமையானவர்களே, கடந்த ஆண்டு நீங்கள் சந்தித்த காரியங்கள் வேதனைக்குரியதாய் நிற்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்க போகிறதோ என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்ப்பாயிருக்கலாம். நன்றாக தான் நான் ஜெபித்து ஆரம்பிக்கிறேன், எப்படி என் தேவன் நடத்தப் போகிறார் என்று தெரியவில்லை என்று சொல்லாதீர்கள். தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், நீ பலன் கொண்டு திடம் மனதாயிரு. நீ எந்த வகையிலே கர்த்தருக்குள் பலன் கொள்ள வேண்டுமோ பலன் கொண்டு நீ கர்த்தருக்குள் திடமனதாயிருக்கும் பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வேன் என்று வசனம் சொல்லுகிறது. யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை தான் செய்தார். யோசுவானோட வாழ்க்கையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து இன்னும் கானானுக்கு செல்லவில்லை, யோர்தானுக்கு இந்த புறத்திலே அவர்கள் தங்கியிருந்த பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை கொடுத்தார். யோசுவாவே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நீங்கள் வேதத்திலே பல ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஆதியாகம் தொடங்கின முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் ஒரு மனிதனிடத்தில் ஒரு முறை தான் பேசுகிறவராயிருக்கிறார். ஆனால் இங்கே யோசுவாவை பார்த்து 3 ஒரே காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். நீங்கள் 6, 7, 8, 9 பார்க்கும் பொழுதே நீ பலன் கொண்டு திடமனதாயிரு 3 சொல்லுகிறார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 1 பார்க்கிறோம், தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. தொடங்குகிறது, இருளான இந்த பூமியை பார்த்து அவர் வார்த்தை கடந்து வந்தது, அவர் வார்த்தை ஒரு முறைதான் இந்த பூமி உண்டாக கடவது என்று சொன்னார். இந்த பூமி உண்டாயினது, சூரியனும் சந்திரனும் உண்டாகுவது என்று சொல்லும் பொழுது அது உண்டாக்கப்பட்டது, அது காலையிலும் இரவிலும் வெளிச்சத்தை கட்டளையிட்டது.
தேவனுடைய வார்த்தை ஒரு முறை வந்தால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றுமாகத்தான் காணப்படுகிறது. அவர் ஒரு முறை சொன்னால் இன்னமும் அவர் உண்டாக்கின பூமி நிலைத்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு முறை உரைத்த சூரியன் சந்திரனும் இன்னும் அவர் சுற்றிலிருந்து அது விலகி போகவில்லை. இத்தனாண்டு ஆண்டு காலமாய் அது வெளிச்சத்தை ஓயாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறது தான். ஆமருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கடந்து வரும் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே அது வாய்க்க பண்ணுவார். ஏனென்று சொன்னால் அவர் போய் சொல்ல ஒரு மனிதன் இல்லை. நம் வார்த்தைகள் பல வேளையிலே மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து பழகிக்க விட்டோம். ஆனால் தேவன் யோசுவாக்கு கொடுத்த வார்த்தை அவருடைய வாயின் வார்த்தைகளாய் நீ பலன் கொண்டு திட மனதாயிரு. இதே தான் இந்த ஆண்டு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை இறுக பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை கொண்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் போராட்டம் சந்திக்க மாட்டீர்கள் என்று வேத வசனம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து படகுகளை சீஷரோடு பிரயாணம் பண்ணினார், புயல் கொந்தளிப்பும் வரவில்லை என்று வேதம் சொல்லவில்லை. அவர் படகில் அமர்ந்திருக்கும் பொழுதும் நித்தரிக்கும் பொழுதும் புயலும் கொந்தளிப்பும் வந்தது. ஆனால் அவர் அங்கே இருந்தது நிமித்தம் அவர் வாயிலிருந்து சமாதானம், நீ அமைதியாயிரு என்று சொன்ன பொழுது கடலும் கீழ்ப்படைந்து அமைதியாய் காணப்பட்டது. இதைதான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். புதிய ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த 2017 என்று சொல்லும் பொழுது தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை உங்களோட வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்க ஆரம்பிங்கள். இந்த நாளின் செய்திக்காக நாம் பார்க்க போகிற தலைப்பு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட போகிறது. ஆம் அருமையானவர்களே, இந்நாள் வரைக்கும் நீங்கள் பல கஷ்டங்களிலே சகித்து வந்திருக்கலாம், அல்லது பல சந்தோஷமான அனுபவங்களுக்குள்ளும் கடந்து சென்றிருக்கலாம். நீங்கள் நினைக்காத காரியங்கள் நம் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். உங்களுடைய நாட்களை பொல்லாத நாட்களை எடுத்து போட்டு நன்மையான ஆண்டாய் மாற்றி கொடுக்க போகிறார். கானானின் ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறார். ஏனென்று சொன்னால் நம் தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதாயிருக்கிறது. வேதம் முழுவதும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். நம் வார்த்தைகளை இறுக பிடித்து கொள்ளும் பொழுது, நம் தேவனிடத்திலே அந்த காரியங்களை வைத்து ஜபிக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே தேவன் அந்த காரியங்களை அபியாசப்படுத்த ஆரம்பிப்பார். நன்மையான காரியங்களை வர்ஷிக்க பண்ண ஆரம்பிப்பார். நம் கர்த்தருக்கு பிரியமாய் நிற்கும் பொழுது நம் நடைகளை அவர் உறுதிப்படுத்த ஆரம்பிப்பார். இதைதான் யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஒரு முறை வந்தாலே வார்த்தை இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. ஆதியிலே சொன்ன வார்த்தை யோசுவாவை பார்த்து தேவன் 3 முறை சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி. வேத வசனத்திலே பார்க்கிறோம், முதல் முறை அவர் சொல்லுகிறார், நீ செல்கிற இடங்களிலே நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. 2வது முறை தேவன் சொல்லுகிறார், நான் மோசேக்கு கற்றுக் கொடுத்த கற்பனைகளை நீ உன் கரங்களிலே வைத்துக்கொள், நீ இடது புறமும் வலது புறமும் சாய்ந்து விடாமல் நீ அதிலே கவனமாய் வாசிக்க ஆரம்பி. நீ வாசிப்பது மட்டுமல்ல, அதை செய்ய நீ முன்வர வேண்டும் என்று சொல்லி. நீ அப்படி செய்ய முன்வரும் பொழுது நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். 3வது முறை யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கற்பனைகளை, மோசேயினுடைய கற்பனைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே வை. எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய காரியங்களை இருதயத்தில் வைக்க முடியும் என்று சொன்னால் அதை செய்து பழகினால் மட்டுமே தான். நம் தேவனை துதித்து துதித்து பழகினால் மட்டுமே எப்பொழுதும் அந்த துதி நம் இருதயத்திலே வைக்க முடியும். அதை தான் யோசுவாவை பார்த்து, முதலாவது நான் உன்னோடு இருப்பேன், 2வது நீ அந்த கற்பனைகளை நீ அதை தியானித்து அதை நீ செய்ய ஆரம்பி
நான் உன்னோடு இருப்பேன், பலன் கொண்டு திடமனதாயிரு. மூன்றாவது முறை தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் இருதயத்திலே அது நாட்டப்பட்டு இருக்க வேண்டும். அதை விட்டு நீ விலகாமல், இடது புறமும் வலது புறம் நீ விலகாமல், எப்பொழுதும் இரவும் பகலும் அதில் நீ தியானமாயிருக்க வேண்டும். இதேதான் பல வேளையிலே நாம் தவற விட்டு விடுகிறோம். தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆ தேவனே நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். அதை தியானம் பண்ண சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். அதன்படி நடக்க வேண்டும் என்று பிரயாசம் எடுக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் நம் இருதயத்திலே அதை வைத்து இரவும் பகலும் தியானிக்க மறந்து விடுகிறோம். தேவன் தெளிவாக யோசுவாக்கு கற்றுக் கொடுத்த மூன்று காரியங்களும் சொல்லும் பொழுது நீ பெலன் கொண்டு திடமனதாயிரு. வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, மூன்று முறை இந்த வார்த்தைகளை கொடுத்த பின்பு யோசுவாவை பார்த்து தேவன் சொன்றார், இந்த நாளிலிருந்து மூன்று நாளைக்குள் நீ இந்த யோர்தானை கடந்து செல்வாய். அதற்கு பின்பதாக நான் கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் குடியேறுவீர்கள் என்று சொல்லி. ஆம் அருமையானவர்களே, ஒரு அருமையான வாக்கு தத்துவம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தருடைய காரியங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து நீ அதில் தியானிக்கிறவனாய் நிற்கும் பொழுது மூன்று நாளைக்குள்ளாக நீ இந்த யோர்தானை கடந்து போவாய். உனக்கு ஆசீர்வாதம், மூன்று நாளைக்கு பிறகு உனக்கு ஆசீர்வாதம் காத்து நிற்கிறது. அதற்கு முன்பதாக எனக்கு உம்மை முழுமையாய் கொடுக்க வேண்டும், கர்த்தரில் பிரியமுள்ளவனாய் நிற்க வேண்டும், இரவும் பகலும் அவன் தியானிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது யோசுவா ஒரு நிமிடம் கூட அவன் தேவனை அவிசுவாசிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தை இறுக பிடித்து கொண்டார். ஆம் அருமையானவர்களே, எத்தனை முறை நீங்கள் தேவனுடைய வார்த்தை இறுக பிடித்திருந்து இருக்கிறீர்கள்? எத்தனை முறை நீங்கள் தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்து இருக்கிறீர்கள்? எத்தனை முறை விசுவாச வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபித்து இருக்கிறீர்கள்? எத்தனை முறை நோவா பெற்ற வார்த்தையின்படி அது எச்சரிப்பின் வார்த்தையாய் இருந்த பொழுதிலும் அவர் பேலே விசுவாசத்திலே உண்டு பண்ணினார். எத்தனை முறை நீங்கள் எச்சரிப்பின் சத்தமாயிருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இங்கே யோசுவா அவர் உடனே தேவனுக்கு கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, தன்னோடு இருந்த மூப்பர்களையும் தம்மோடு இருந்த ஜனங்களையும் அழைத்து அவர் சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், இன்றிலிருந்து மூன்று நாட்களில் நாம் இந்த யோர்தானை கடந்து செல்வோம். அதற்கு பின்பதாக தேவன் நம்மை நாட்ட வேண்டிய இடத்திலே கானானிலே குடியேற பண்ணுவார் என்று சொல்லி. யோர்தான் என்று சொல்லும் பொழுது அது ஒரு லேஸ்பட்ட இடம் அல்ல. யோர்தானிலே எப்பொழுது தண்ணீர் கரை புரண்டு ஓடும் என்று ஜனங்களுக்கு தெரியாது, எப்பொழுது அந்த வேகம் தண்ணீரிலே அதிகரிக்கும் என்று தெரியாது. அந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒருவேளை அவர்கள் விசுவாசத்தினால் செல்கிறார்கள், ஆனால் அதுதான் தேவனுடைய சித்தமா என்று பலருக்கும் தெரியாமல் ஒரு அங்கலாய்ப்பிலே காணப்படலாம். ஆனால் தேவனில் அவர்கள் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். யோசுவா எதை சொன்னாரோ அதை அந்த ஜனங்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். 18 வசனம் சொல்லுகிறது, மோசே எதை கற்பித்தாரோ அதை நாங்கள் முன்னின்று செய்வோம், நீர் எதை சொல்லுகிறீரோ அதை நாங்கள் முழுமையாய் முழு மனதோடு செய்வோம். இந்த ஜனங்கள் யோசுவாவை பார்த்த சொன்ன ஒரு வார்த்தை, நீ பலன் கொண்டு தைரியமாய் திடமனதாயிரு. தேவன் யோசுவாவிடம் பேசினது போலவே இந்த ஜனங்களும் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீர் சொல்ல போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் கேட்பேன் என்று சொல்லி. இதைதான் தேவன் செய்கிற ஒரு செயலாய் காணப்படுகிறது. பல வேளையிலே தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும் பொழுது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஒரு திகைப்பிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம் எதிராளிகள் அவர்கள் அதை குறித்து என்ன சிந்திப்பார்கள், இதை ஏற்றுக்கொள்வார்களா என்று ஒரு பயம் நமக்குள் காணப்படும். ஆனால் இங்கே வேதம்
வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அந்த ஜனங்களும் அதே வார்த்தை சொல்லி, நீ சொல்ல போகிறதை நாங்கள் கேட்போம் என்று சொல்லுகிறார்கள். யோர்தானை கடப்பது என்று சொல்லும் பொழுது அது லேஸ்பட்ட காரியம் இல்லை என்று நாம் பார்த்தோம். அப்படி அந்த யோர்தானை அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து யோர்தானை 3 நாளுக்குள் அவர்கள் கடக்க போகிறார்கள் என்று சொன்ன பொழுது அது ஒரு மாற்றத்தின் நாட்களாய் காணப்படுகிறது. அவர்கள் யோர்தானை கடக்க தேவன் என்னென்ன சொல்ல போகிறாரோ அதை கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் இதற்கு பிறகு எதை எதையெல்லாம் செய்ய சொல்ல போகிறாரோ அதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே இது ஒரு மாற்றத்தின் பகுதியாய் காணப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனை முறை மாற்றத்தை எதிர்பார்த்திருந்திருக்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை நீங்கள் காணானுனா ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி எடுத்து கொண்டீர்கள்? இங்கே யோசுவா தன் ஜனங்களிடத்திலே சொன்னார், நான் 3 நாட்கள் ஆகும் யோர்தானை கடக்க, நீங்கள் போஜன பதார்த்தங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம் அருமையானவர்களே, இங்கே யோசுவா ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் பிரயாணத்தை பண்ண வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் போஜன பதார்த்தங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் அதிகமாய் தூரமாய் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் அதிகமான போஜன பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நாம் அதிகமாய் பிரயாணம் பண்ண முடியும். நாம் சோர்ந்து போனால் நாம் அதிகமான தூரம் நடக்க முடியாது. நம் வேதத்திலே அதற்கு பார்க்கும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மட்டும் பிழைத்திருப்பதில்லை, ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைத்து நிற்கிறான். நம் தேவனுடைய வார்த்தையை நம் அதிகமான மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நம் அதிகமாய் நம் பிரயாணம் பண்ண வேண்டும். நம் அதிகமான பிரயாணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் அதிகமான தேவனுடைய வார்த்தையினால் நாம் போஷிக்கப்பட வேண்டும். நம் தேவனுடைய வார்த்தையினால் நம் அதிகமாய் போஷிக்கப்பட தேவன் அந்த வார்த்தைகளை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். இதைதான் யோசுவா ஜனங்களை பார்த்து, உங்களுடைய போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அதிகமாய் பெற விரும்புகிறவன் அவனிடத்திலிருந்து தேவனும் அதிகமாய் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி, நம் தேவனுக்கென்று அதிகமாய் கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கென்று அதிகமானதை கொடுக்க ஆரம்பிக்கிறார். நம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம் தேவனுக்கென்று நம் நேரங்கள், நம் காணிக்கைகள், நம்முடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது அதை சேர்த்து வைக்கிற தேவன் வானத்தின் பலகணைகளை திறந்து சரிந்து விழும்படி அதிகமான நன்மைகளினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லை என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலங்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கென்று அதிகமாய் கொடுங்கள். தேவன் வானத்தின் பலகணைகளை திறந்து இந்த ஆண்டை முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். இந்த யோசுவா போஜன பதார்த்தங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதே சந்ததியினுடைய முன்னோர்கள் அவர்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வந்த பொழுது அவர்களுக்கு தேவையான போஜனங்களை எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் சில நாட்களிலே அந்த போஜனம் எல்லாம் தீர்ந்து போனது. நீங்கள் யாத்ராவின் புஸ்தகம் 16:15-21 வாசிக்கும் பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம், அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போம். அந்த நாட்களிலே அவர்களுடைய சாப்பாடுகள் எல்லாம் தீர்ந்து போன பொழுது ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் இந்த வனாந்தரத்திலே இந்த பிரயாணத்திலே மரித்து போவதற்காக வந்தோம், நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய முறுமுறுப்புகளை ஏறெடுத்தார்கள். அப்பொழுது ஆரோனும்
மோசேயும் தேவனை நோக்கி பார்த்த பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை, நான் உங்களை போஷிப்பேன், நான் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பேன், நான் உங்களுக்கு வேண்டிய அப்பத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஜனங்கள் வார்த்தையை பெற்று கொண்டார்கள். மோசே ஜனங்களிடத்துல சொன்ன பொழுது தேவனுடைய வார்த்தை என்று ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். தேவனுடைய வார்த்தை எப்படி அவர் பேசினாரோ அதை கொடுக்க வராகவே காணப்படுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் காலையில் அவர்கள் வீட்டிலிருந்து எழுந்திருந்த பொழுது வசனம் தேவன் என்ன வார்த்தை மோசேயின் மூலம் கொடுத்தாரோ அதே போல வீட்டிற்கு வெளியே நிலமெல்லாம் அங்கே பனி பெய்திருந்ததை ஜனங்கள் பார்த்தார்கள். சிறிது நேரத்திலே அந்த பனிகள் எல்லாம் மறைய தொடங்கி வெண்மையான சிறு சிறு அப்பம் போல காணப்பட்டது. இது ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை அவர்கள் எப்படி பெற்று கொண்டார்கள் என்று சொன்னால், மோசே தேவன் உங்களுக்கு அப்பத்தை கொடுப்பார், தேவன் உங்களுக்கு அப்பத்தினால் போஷிப்பார். அந்த ஜனங்களுடைய உள்ளத்திலே அப்பம் என்று சொன்ன பொழுது அவர்கள் இந்நாள் வரைக்கும் எகிப்திலே எப்படி அவர்கள் அப்பத்தை புசித்து அவர்கள் எப்படி அப்பத்தை சமைத்து சாப்பிட்டார்களோ அதை தான் அவர்கள் சிந்தனையிலே காணப்பட்டது. இந்த ஆகாரத்தை தேவன் வானத்திலிருந்து பொழியப்பட்ட ஆகாரத்தை பார்த்த ஜனங்கள் மோசேயை பார்த்து கேட்டார்கள், இது என்ன என்று கேட்டார்கள். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வானத்திலிருந்து விழுந்த ஆகாரத்துக்கு மன்னா என்று பெயர் சூட்டப்படவில்லை, அப்பம் என்றுதான், வானத்தின் அப்பம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இந்த சன்னங்கள் இது என்னது என்று கேட்ட பொழுது எபிரேய பாஷையிலே இது என்னது என்ற அர்த்தம் மன்னா. அதற்கு பின்பதாக அது மன்னா, வானத்தின் மன்னா என்று எல்லோரும் அழைக்க ஆரம்பித்தார்கள். மன்னா என்று சொன்னால் இது என்ன என்று அர்த்தம். ஜனங்கள் எதிர்பார்த்த மன்னா, எதிர்பார்த்த அப்பம் வானத்திலிருந்து விழவில்லை. இதை தான் இங்கே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், ஆனால் அந்த வார்த்தையை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி தேவன் எந்த திட்டத்திலே கொடுக்கிறாரோ அந்த சிந்தையோடு நாம் பெற்று அதை ஜெபிக்கும் பொழுது எதை நாம் எதிர்பார்க்கிறோமோ தேவன் அதை கொடுக்கிறார். ஆனால் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பம் அவர்கள் புசித்ததை சிந்தனையில வைத்திருந்தார்கள். அவர்கள் அதற்காக ஜெபிக்கவில்லை, அதற்காக அவர்கள் தேவனிடத்துல விண்ணப்பமும் பண்ணவில்லை. ஏதோ தேவன் தருகிறார் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் அதை பார்த்த பொழுது இது என்ன என்று கேட்டார்கள். ஆம் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை முறை கடந்த ஆண்டுகளில் தேவன் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் சரியாய் உங்கள் செவிகள் கேட்காமல் தேவன் ஒரு நன்மையான காரியம் செய்த பொழுது ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் நீர் கொடுக்கவில்லையே என்று எத்தனை முறை தேவனிடத்திலே நீங்கள் முறையிட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் எத்தனை பேர் முறுமுறுத்து இருக்கிறீர்கள். இதைதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த அப்பம் அவர்கள் பெற்று கொள்ளவில்லை. ஆனால் வானத்திலிருந்து தேவன் எதை பொழிய பண்ண வேண்டும் என்று விரும்பினாரோ அதை பொழிய பண்ணினார். அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டின் கூரையின் மேல் அந்த வீட்டு அப்பம் விழுந்தது என்று வேதம் சொல்லவில்லை. அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கைகளை நீட்டிதான் எடுக்க வேண்டும். அவர்கள் பக்கத்தில் அது விழவில்லை, ஆனால் வீட்டின் வெளியே அவர்கள் சென்றுதான் எடுக்க வேண்டும். வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் நடந்து சென்றால் மட்டுமே அந்த காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நடக்க தொடங்கும். தேவன் யோசுவாட்டு சொல்லும் பொழுது நீ தியானமாயிரு, நீ செய், நீ இரவும் பகலும் அதை விட்டுவிடாத, இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது நான் உன்னைக்கு வாய்க்க பண்ணுவேன்,
செய்வேன் என்று சொல்லி அப்பத்தை கொடுத்த தேவன் ஜனங்கள் சென்றுதான் அந்த அப்பத்தை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்பதாக இதில் 5 நபர் 6 நபர் என்று சொல்லி தேவன் அளந்து போடவில்லை. ஆங்காங்கே தேவன் போட்டு விட்டார். ஜனங்கள் அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்றாப்புல அந்த அப்பத்தை அவர்கள் எடுத்து கொண்டார்கள். சிலர் அதிகமாக எடுத்து கொண்டார்கள். வசனம் சொல்லுகிறது அதிகமாக எடுத்து கொண்டவர்களுக்கும் மீதியாக இருக்கவில்லை, குறைவாக எடுத்தவர்களும் தேவன் திருப்தி படுத்தினார். 2 பேருக்கும் நஷ்டமில்லை, ஆனால் அவர்கள் என்ன தகுதியோ அதற்கு ஏற்றா போல் அவர்கள் எடுத்து கொண்டார்கள். எனக்கு போதும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனே, என்னை இன்னும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் சென்று அதை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு என்ன தேவையோ இன்னும் அதிகமாய் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது 3 காரியம் தேவன் இங்கே சொல்லுகிறார். யோசுவாவினிடத்திலே 3 நாளைக்குள்ளாக நீ யோர்தானை கடந்து செல்வாய் நீ என்று சொன்ன பொழுது யோசுவா ஜனங்களை பார்த்து 3 நாளைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம், நீங்கள் போஜன பதார்த்தங்களை எடுத்து கொள்ளுங்கள். 3 காரியங்களை தேவன் இங்கே அவருக்கு வெளிப்படுத்துகிறார். போஜனத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் அங்கே பனி பொழிந்திருக்க வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், காலையில் ஜனங்கள் எழுந்தவுடனே அங்கே பனியெல்லாம் பொழிந்திருந்தது. பனி என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம். 2வது காரியம் இந்த பனி மறைய தொடங்கும் பொழுது அது எல்லாம் வெண்மையான அப்பத்தை போல மாற்றப்பட்டது. எங்கே அபிஷேக நிறைவு காணப்படுகிறதோ அங்கே அப்பம் கொடுக்கப்படும், தேவனுடைய வார்த்தை கடந்து வரும். இந்த அப்பத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அந்தந்த ஜனங்கள் சென்று அதை எடுத்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவர்கள் கைகளை நீட்டி அதை எடுக்க வேண்டும். நாம் உட்கார்ந்திருக்கிற இடத்திலே நட்டவர் அதை தண்ணீர் பாய்ச்சி அது வளர்த்து தருவார் என்று பல வேளையிலே சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் அப்படி சொல்லவில்லை, நீ சென்று அதை பெற்றுக்கொள் என்று சொல்லி நாம் அந்த அபிஷேக மறைவில் நின்று கத்தர் கொடுக்கிற வார்த்தை எடுத்து செயல்படும் பொழுது நாம் திருப்தியாகும் வரைக்கு நம்மளுடைய அளவு எவ்வளவோ நம் எவ்வளவு எடுத்து கொள்ள முடியுமோ நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் தகுதி எவ்வளவோ அதற்கு ஏற்றாப்புல நாம் எடுத்துக் கொள்ளும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஜனங்கள் பலன் கொண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. வானத்தின் அப்பத்து நிமித்தம் ஜனங்கள் பலன் கொண்டார்கள். இதைத்தான் யோசுவா ஜனங்களுக்கு வலியுறுத்த ஆரம்பித்தார். தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறது முன்பதாக தேவனுடைய மறைவில் வந்து நிற்க வேண்டும். இந்த ஜனங்கள் யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக போஜனங்கள் பதார்த்தங்களை ஆயத்த பண்ணி எடுப்பதற்கு முன்பதாக ஒவ்வொருவரும் தேவனுடைய பணித்துளியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய அபிஷேக மறைவிலே வந்து நிற்கும் பொழுது தேவனுடைய பதார்த்தங்களை தேவன் கொடுக்கும் அப்பத்தை எடுத்து அவர்கள் திருத்தி கொண்டு பலன் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக வருகிற சத்துருக்களை அவர்கள் ஜெயிப்பது மட்டுமல்ல, திரளாய் தண்ணீர் ஓடுகிற யோர்தானையும் அவர்கள் கடந்து செல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர பகுதியிலே அந்த அப்பத்தை பார்த்து இது என்னது என்று கேட்ட பொழுது அதை புசித்தார்கள். ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், இவரை நாம் புசிக்கும் பொழுது நாம் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், அவர் அழியாத அப்பமாய் காணப்படுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே தேவன் எப்படி யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினாரோ உங்கள் போஜன பதார்த்தங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி விசுவாசத்தோடு யோர்தானை கடந்து செல்லும் பொழுது என்று சொல்லும் பொழுது இந்த புதிய ஆண்டிலே எந்த பணி துளியினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டுமோ, எந்த அபிஷேக மறைவிலே வந்து நிற்க வேண்டுமோ, நிற்கும் பொழுது எந்த ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த வாக்குத்தத்த ஆகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல அதை புசிக்கும் பொழுது
காண்டாமிருகத்தின் பலத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டு முழுவதும் நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தது போலவே வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பலன் கொண்டு திடமனதாயிருந்து உம்முடைய அபிஷேக மறைவில் வந்து உம்முடைய வானத்தின் அப்பத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பிரயாணம் இந்த வருடம் முழுவதும் நடக்க வேண்டிய பாதையிலே புது பலத்தோடு நடந்து காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுத்து ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, அமேன்.